அதிமுக அரசின் நலத்திட்டங்களால் மக்கள் எப்போதும் தங்கள் பக்கம் இருப்பதை அண்மையில் நடந்த இடைத்தேர்தல் வெற்றி நிரூபித்து உள்ளதாக துணை முதலமைச்சர் ஓ செல்வம் தெரிவித்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறையில் ஐநூற்றி ஐம்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டப் திட்டப்பணிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார் இந்த விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் சிறந்து விளங்குவதாக தெரிவித்தார் கடந்த எட்டு ஆண்டுகளாக அதிமுக அரசு மக்களின் நலன்களை பார்த்து பார்த்து செய்து வருவதாகவும் மக்கள் நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்தி வருவதாகவும் துணை முதலமைச்சர் மகிழ்ச்சி தெரிவித்தார் ஆனால் ஒரு சில கட்சிகள் ஆட்சி காலத்தில் எதுவும் செய்யாமல் மீண்டும் வாய்ப்பு கிடைத்தால் செய்வோம் என்று சொல்வதும் வேடிக்கையாக உள்ளது என்றும் துணை முதலமைச்சர் தெரிவித்தார் அம்மார்கள் கூறியபடி நாங்கள் மக்கள் பக்கம் இருக்கிறோம் மக்களும் எப்போதும் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் இதனை அண்மையில் நடைபெற்ற நாங்குநேரி மற்றும் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதனுடைய மகத்தான வெற்றியை எங்களுக்கு அளித்த மக்கள் நிரூபித்தும் காட்டியிருக்கிறார்கள் இந்த வெற்றி நிலைத்த வெற்றி நீடித்த வெற்றி என்றும் தொடரும் வெற்றி என்பதை நான் இந்த நல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் முன்னதாக விழாவில் பேசிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எப்போதும் அரசு கோப்புகளை நிலுவையில் வைத்ததே கிடையாது என்று தெரிவித்தார் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் ஒரே அரசு அதிமுக அரசு என்று கூறிய அமைச்சர்

ஒரு ஒரு ஃபைல் போனா எங்களுடைய துறை ஃபைல் எல்லாம் போனால் ஒரு முடிவு எடுத்து அந்த உடனே கையெழுத்து போட்டு அனுப்பக்கூடிய முதலமைச்சர் இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்